ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय शिव 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 श्री आदि सिद्ध चैनल को अवरूम अंपुन वावे इत पद नाम काकू नायन्मार्गले पच्चे नायन्मार्गल यार पद व्रीवाणम वांग पदवल நாயன்மார்கள் பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படக்கூடிய 63 சிவனடியார்கள் ஆவார்கள். இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்தில் சேக்கிழார் மிக விரிவாக விரிவுபடுத்தி பாடியிருக்கிறார். இந்த நாயன்மார்கள் பெரும்பாலும் கிபி 400 ல இருந்து 1000 என்ற இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்த சிவனடியார்கள்ல சிலர் அப்படினே குறிப்பிடலாம். அதுமட்டுமின்றி இந்த 63 நாயன்மார்களுக்கும் சிவாலயத்துல தனி இடமே ஒதுக்கப்பட்டிருக்கும். சிவாலயத்துடைய உள் பிரகாரத்துல 63 நாயன்மார்களின் கற்சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கும். இப்படி 63 நாயன்மார்களுடைய உருவ சிலைகள் வைப்பதற்கு இடம் இல்லாத சிவ ஆலயங்கள்ல கண்டிப்பாக நால்வர் என்று அழைக்கக்கூடிய அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் இவர்களுடைய உருவச்சிலைகளாவது கண்டிப்பாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த நால்வரையும் நாம சைவ சமய குரவர்கள் அப்படினு அழைக்கிறோம். 12ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான பாடல்கள் இந்த நாயன்மார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்புகள் அடங்கியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம். இந்த 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும் அடுத்த 3 திருமுறைகளான 4 5 6 இந்த திருமுறைகள் திருநாவுக்கரசராலும் 7ஆம் திருமுறையானது சுந்தரமூர்த்தி நாயனாராலும் பாடப்பட்ட பண்ணோடு அமைந்த இந்த 12ஆம் திருமுறை அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. அதே போல இந்த நாயன்மார்கள்ல அனைவருமே சமய நூல்களில் கைதேர்ந்தவர்கள் கிடையாது, புலமை பெற்றவர்கள் கிடையாது. இதில் ஒரு சிலர் தான் இப்படி சமய நூல்களில் கைதேர்ந்தவர்களாக விளங்கியிருக்காங்க. மற்ற அனைத்து நாயன்மார்களும் பக்தியை மட்டுமே இறைவனிடத்தில் செலுத்தி ஏதோ ஒரு தொழில் செய்து எங்கேயோ தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து இறைவனின் மீது பக்தியை செலுத்தி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வது. அதுல இரண்டாவது விதம் தான் இந்த நாயன்மார்கள் அப்படினும் குறிப்பிடலாம். நாயன்மார்கள் அனைவருமே இறைவனின் மீது ஆறாத அன்பினை செலுத்தி பக்தியை செலுத்தி பக்தியின் வாயிலாக இறைவனுடைய பரிபூரணமான அருளை பெற்றவர்கள் அப்படினே குறிப்பிடலாம். இப்படி இறைவனை அடைவதற்கு நமக்கு வேற எந்த வழியும் தேவையில்லை, பக்தி ஒன்றே போதுமானது என்பதை விளக்கணும் என்பதற்காக தான். இறைவனை அடைவதற்கு வேறு எந்த வழியும் தேவை கிடையாது, இறைவனை அடைவதற்கு பக்தி மட்டுமே போதுமான ஒன்று என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் இறைவனே இந்த 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறையும் பாடும்படி சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட சொல்லி அடி எடுத்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதே போல இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு இந்த நாயன்மார்கள் இறைவனின் மீது பக்தி செலுத்தியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நாம இறைவனின் மீது பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் நம்மை அடைய முடியும், இறைவனை நாம் அடைய முடியும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வரலாறுல நம்மளால எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல நாயன்மார்கள் 63ல 3 பேர் பெண் நாயன்மார்களாக இருக்கிறாங்க. பெண் நாயன்மார்களில் முதலிடம் வகிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார். இந்த அம்மையார் வசித்த அவங்க பிறந்த இடமான காரைக்கால் என்னும் பகுதியே இவங்களுக்கு பெயராக மாறியது. இந்த காரைக்கால் என்ற அந்த ஊரின் பெயரோட அம்மையார் என்பதை இணைத்து நம்ம காரைக்கால் அம்மையார் அப்படின்னு இவங்களை அழைக்கிறோம். இந்த அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி அப்படிங்கிறது. அதே போல நாயன்மார்களில் இரண்டாவது பெண் நாயன்மார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா
மங்கையர் கரசியார் என்ற நாயன்மார் நாயன்மார்களில் இருக்கக்கூடிய பெண் நாயன்மார்களில் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறாங்க. அதாவது இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற மன்னன். இந்த பாண்டிய மன்னனுடைய மற்றொரு பெயர் நின்ற சீர் நெடுமாறன். இவரும் ஒரு நாயன்மார் அப்படின்னே குறிப்பிடலாம். இந்த மன்னருடைய மனைவி தான் மங்கையர்கரசியார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்தது மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பெண் நாயன்மார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இசை ஞானியார். இசை ஞானியார் யாரு அப்படின்னா சடையனார் என்ற நாயனாருடைய மனைவி. சடையனார் மற்றும் இசை ஞானியார் இந்த நாயன்மார்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெற்றோர்களாக விளங்கிய காரணத்தினாலேயே இவங்க நாயன்மார்களாக கிடைக்கப்பெற்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி நாயன்மார்களுடைய வரிசையை தேர்ந்தெடுத்து நாயன்மார்களை வரிசைப்படுத்தி அதை தொகுத்து நாயன்மார்களுக்கு அப்படின்னு திருத்தொண்ட தொகை என்ற நூலை இயற்றியவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் முதன் முதலாக இறைவன் அடி எடுத்து கொடுக்கும் பொழுது பாடிய நாயன்மார்களின் எண்ணிக்கை மொத்தம் 60 மட்டும்தான். இந்த 60 என்ற நம்பரை ஏன் இவர் கணக்கில் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த 60 என்ற எண்ணிற்கு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தமிழ் ஆண்டுகள் மொத்தம் 60. ஒரு மனிதனுக்கு மணிவிழா கொண்டாடுவது அந்த வருடம் வந்து 60 வருடத்தில் தான் கணக்கிடப்படுது. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய படிகள் 60. அதே போல் ஒரு வினாடிக்கு 60 நொடிகள், ஒரு நாளிகைக்கு 60 வினாடிகள். இது போல் இந்த 60 என்ற எண்ணிற்கு மிகுந்த சிறப்பு இருக்குது. இதனால தான் இந்த 60 என்ற எண்ணை தேர்ந்தெடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் நாயன்மார்களுடைய எண்ணிக்கையை கணக்கில் அடக்கினார். ஆனால் இதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மறைவுக்கு பிறகு 100 வருடங்கள் கழித்து நம்பியாண்டார் நம்பிகள் என்பவர் இந்த நூலை சற்று விரிவுபடுத்தி எழுதினார். அப்படி இவர் விரிவுபடுத்தி எழுதும் பொழுது என்னானது அப்படின்னா இத்தகைய 60 நாயன்மார்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுடைய வரலாறை எழுதினது ஒரு மிகச்சிறந்த சிவபக்தராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார். ஆக இவரும் ஒரு நாயன்மார் தான். அது மட்டுமன்றி இவரும் சிவபெருமானுடைய அருளை நேரடியாக பெற்ற ஒரு நாயன்மார் அப்படிங்கிறதுனால இவருடைய பெயரையும் இந்த நூலோடு இணைத்தார். அந்த காலத்தில் யார் ஒருவர் ஒரு நூலை எழுதுகிறாங்களோ அவங்களுடைய பெயரை அந்த நூலில் இணைத்து தானும் அந்த சிறப்புக்குரியவன் அப்படிங்கிறத உலகுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆக அவருடைய புகழை வெளிப்படுத்தணும் என்பதற்காக நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெயரை இந்த 63 நாயன்மார்களுடைய வரிசையில் இணைத்தார். அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனாராக இருக்கக்கூடிய இந்த மிகச்சிறந்த சிவபக்தரை ஈன்றெடுத்த அவருடைய தாய் மற்றும் தந்தை இருவருமே மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் பெற்றவர்கள். இறைவனுடைய அருள் இல்லாமல் இப்படி ஒரு தெய்வீக குழந்தையை பெற்றெடுக்க முடியாது அல்லவா? ஆக அவங்களுடைய பெற்றோர்களும் கண்டிப்பாக நாயன்மார்கள் தான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வகையில் நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தந்தையாக விளங்கக்கூடிய சடையனார், தாயாக விளங்கக்கூடிய இசை ஞானியார் இவங்க ரெண்டு பேரையும் நாயன்மார்களுடைய வரிசையில் இணைத்தார். ஆக 60 இருந்த நாயன்மார்களின் எண்ணிக்கை 63 விரிவுபடுத்தப்பட்டு நம்பியாண்டார் நம்பிகள் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த நாயன்மார்கள் பிறந்த தலத்தை நாயன்மார்கள் அவதார தலம் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம். இப்படி நாயன்மார்கள் பிறந்த அவதார தலத்தில் 58 தலங்கள் தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்குது. மீதி இருக்கக்கூடிய தலங்கள் கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளில் பரவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த நாயன்மார்களுடைய நாடு அவங்க பிறந்த இடத்தை நாடாக நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது சேர, சோழ, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, மலைநாடு, நடுநாடு, வடநாடு என்று நம்மளால் பிரித்து அறிய முடியுது. இந்த பகுதிகளில் தான் பெரும்பாலான நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டுமன்றி இந்த நாயன்மார்கள் எல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றது அப்படிங்கிறது பல வழிகளில் இருக்குது. அதில் குருவின் மூலமாக இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னும், சிவலிங்கத்தின் வாயிலாக இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னும், அதே போல் சிவன் அடியார்களை வணங்கி அவங்க மூலமா சிவனுடைய அருளை வர்கள் அப்படின்னும் பல வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் குருவின் அருளை கொண்டு இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா
பதினோரு நாயன்மார்கள். சிவலிங்கத்தின் மூலமாக சிவனுடைய அருளை பெற்றவர்கள் மொத்தம் 31 நாயன்மார்கள். அதே போல அடியார்களை மட்டுமே வணங்கி சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் மொத்தம் 21 நாயன்மார்கள். இப்படி 63 நாயன்மார்களும் வெவ்வேறு வகையான விதத்துல இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறாங்க. அதேபோல நாயன்மார்களை மரபு அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர், ஆதிசைவர், மரபுக்கொருவர், மரபு அறியப்படாதவர் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி பார்க்க முடியுது. இதுபோல ஏதோ ஒரு தொழில் எங்கேயோ இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் இறைவனின் மீது ஆறாத அன்பு படைத்தவர்களாக இருந்துதான் இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறாங்க. இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறு இனி வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொரு நாயன்மாராக நாம் காண இருக்கிறோம். இந்த நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை கேட்கும் பொழுது இறைவனின் மீது நம்மளுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாயன்மார்களை பற்றி தெரிந்து கொண்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டுமன்றி புண்ணிய பொருட்களாக இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மணிகள், ருத்ராட்ச மாலைகள், கருங்காலி மாலைகள், ஸ்படிக மாலைகள், கருங்காலியால் செய்யப்பட்ட வேல், கருங்காலியால் செய்யப்பட்ட சூலம், கருங்காலியால் செய்யப்பட்ட சிலைகள், தாமிரமணி மாலை, மஞ்சள் மாலை, சந்தன மாலை, சங்கு, சாலக்கிராமக்கல், சோழி, ஆகாய கருடன் கிழங்கு, திருவோடு, பானலிங்கம், ரசமணி போன்ற பொருட்கள் எல்லாம் எனக்கு வேணும், ஆனால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளுடைய வெப்சைட்டான ஆதிசித்தயோகி.com விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இறைவனுடைய முழு பரிபூரண அருளும் கிடைக்க வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ ஷி.